புற வளர்க்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு பிஜி நெட் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேஜில் வந்து ஒரு புறாவுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆகிட்டு அது எப்படி ஆச்சு உங்கள் கேஜில் அது ஆகாம இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் தெரியும் அதை தொட்டிங்கன்னா பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் வரும் எல்லாத்தையும் தொட்டிங்கன்னா நம்ம போடுற வீடியோஃபுல்லாம் உங்களுக்கு திறந்து வரும் எல்லாத்தையும் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த புறாக்கு இதுக்கு இப்படி அடிபட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு காரணம் பூனையோ அல்லது பருந்தோ கிடையாது இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா புறாங்க தான் என்ன நடந்துச்சுன்னு இப்போ நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் என்கிட்ட ரெண்டு லாஃப்ட் இருக்குது அதில் வந்து ஒரு லாஃப்ட்டில் உள்ள ஒரு பேரண்ட்டுக்கு பொரிச்ச குஞ்சு தான் இது அது ரெண்டாவது தச்சு எடுத்தோன்னே இது வந்து கொத்த ஆரம்பிச்சிட்டு அதனால் இது கூடு இல்லாமல் நைட்டு வெளியே நின்று தூங்கிட்டு இருந்துச்சு இன்னொரு கேஜியில் வந்து எட்டு ரேக் இருக்கும் அதில் வந்து மொத்தமே ஆறு புறா தான் இருந்துச்சு சரி இதை அதுக்குள்ளே விடலான்னு சொல்லி விட்டேன் அந்த கேஜில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அங்கே உள்ள வந்து டாமினட் மெயில் ஆல்ஃபா மெயில் என்ன பண்ணுச்சுன்னா அதில் அது நிற்கிற கே ரேக்கை தவிர மற்ற ஃப்ரீயாக இருக்க ரேக்கையும் பிடிச்சி வச்சுருந்துருக்கு அதோடய இடமா பிடிச்சி வச்சுருந்துருக்கு இது தெரியாமல் நான் இதை வந்து அந்த கேஜுக்குள்ளே விட்டுட்டேன் இது என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆல்ஃபா மெயில் வந்து இது நின்று ரேக்கில் ஃபுல்லாக இருந்து காலையில் வரைக்கும் கொத்தி இருக்குது அதை அதனால் ஏற்பட்ட அடிதான் அந்த அடியெலாம் நீங்கள் இதை எப்படி தவிர்க்கலாம் பார்த்தீங்கன்னா இப்போது நீங்கள் பெரிய ரூம் மாதிரி வச்சு கேஜி வச்சுருக்கவங்களுக்கு பிரச்சனை இல்லை சாதாரணமாக மரக்கட்டையில் கூடு அடித்து வச்சுருக்கவங்களுக்கு தான் அந்த பிரச்சனை வரும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா இப்போது நீங்கள் உங்கள்கிட்ட எத்தனை ரேக் இருக்கோ அந்த ரேக் அளவுக்கு மட்டும் புறா விடணும் அப்படி இல்லைனா நீங்கள் இப்போ புதுசாக புறா ஒரு கேஜிக்குள்ளே விடுதிங்கன்னா அது பிடிச்சி வச்சுருக்க ரேக்கை தவிர மற்ற எல்லா ரேக்கையும் கல் இல்லை அட்டை அந்த மாதிரி எதாட்டும் வச்சு அடைச்சிட்டிங்கன்னா நீங்கள் புதுசாக புறா எதுவும் வாங்குனீங்கன்னா அது அதில் போய் நின்றுக்கிடும் என்னால் உங்களால் நிறைய புறாவை கூட ஒரு கேஜியில் வளர்க்க முடியும் நீங்கள் இந்த மாதிரி பண்ண மாட்டிங்கன்னா அந்த டாமினேட்டு மெயிலு அல்லது அந்த பேர் தான் அந்த கேஜியில் இருக்க முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்பைக் பிஜியன் இது வந்து அதாவது கொண்ட புறா இதை வந்து கொண்டே இல்லாத அளவுக்கு அந்த புறாங்கெலாம் கொத்தியிருக்கு ஒரு புறா மட்டும் கொத்தலை ரெண்டு மூணு புறா கொத்தியிருக்கு இது எங்கெங்கே போய் நின்றுருக்கோ அங்கெல்லாம் போய் கொத்தியிருக்கு இதில் இன்னொரு இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா அந்த புறா குத்துனதில் இதோட கண்ணுக்கு எதுவும் ஆகலை கண்ணுக்கு எதுவும் ஆகிருந்துன்னா இதோட லைஃபே போயிட்டுன்னு தான் சொல்லணும் ஏன்னா புறாங்களுக்கு முக்கியமே அதோட கண்ணு தான் இன்றைக்கி என் கட்சியில் நடந்த இந்த சின்ன ப்ராப்ளம் உங்கள் கட்சியிலே நடக்காமல் பார்த்துக்குவோங்க புறாக்கள் சம்மந்தமான இந்த மாதிரி வீடியோக்களை நீங்கள் திறந்து பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி நான் கூறின அந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் பண்ணுற ஒரு ஒரு சப்ஸ்கிரைபர் தான் உங்களுக்காண்டி என்னை அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேட் பண்ணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்